Morning students, today now we are discussing about reproduction in organisms la regeneration abingira or heading. What is regeneration na enna? Regeneration renavi marubadi enter nu solluvom marubadiyum adhaavad the last part of body can proving for new organism. கடைசி பகுதி கூட ஒரு அனிமலா உருவாகும் மீத்திழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ரீக்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ரீஜெனரேஷன் அப்படின்னு கேட்டா, ரீஜெனரேஷன் அப்படின்னு கேட்டா ரீக்ரோத் இது சார், த ரீக்ரோத் ஆஃப் இன்ஜூர்டு ரீஜியன். ஒரே லைன், regrowth of injured region or damaged region. Understand? What is regeneration? Appa regeneration is a regrowth of injured region or damaged region is called regeneration. Who first studied in the Hydra? That is a regeneration in Hydra. Okay, the regeneration was first studied in Hydra. First study பண்ணது எதுல அப்படிங்கறது Hydra. யார் சார்? That is Abraham. Okay, அவர் யார் சார் அப்படிங்க கேட்டா Abraham Trempley அப்படிங்கறது சொல்லுவோம். Abraham Trempley. அவர் Trempley சொல்லுவோம். Abraham Trempley. இனி எந்த வருஷம் சார் அப்படின்னு கேட்டா 1740ல அப்படிங்கிட்ட அபரகாம் ட்ரெம்ப்லி. அபரகாம் ட்ரெம்ப்லின்னு சொல்லுவோம். எந்த இயர் அப்படின்னா 1740ல. ஓகே, தென் ஓகே, டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஒண்ணு என்ன சார் தான் மார்பால் ஆக்சிஸ், மார்பால் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட எவி மார்பாசிஸ், மார்பால் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் கால் எவி மார்பாசிஸ். சரி ஓகே, மார்பால் ஆக்சிஸ் அப்படிங்கிறத மார்பாலஜின்னு சொல்லுவோம். எவினா அவுட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த இடத்துல மார்பால் ஆக்சிஸ் என்ன சார்? When body grow from a small fragment, that is a small fragment, can develop a new organism. Okay, understand? அப்போ மார்பால் ஆக்சிஸ் அப்படிங்கிறது a small fragment can developing to the new organism. உடைய புக்ல என்ன சார்? When body grow form a small fragment. Book line எழுதிக்கோ. Body grow from a எங்க இருக்கு சார்? Small segment. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஒரு பாடி உருவாகுது எங்க இருந்து அப்படிங்கிற small segmentல இருந்து. அப்படி இல்லைன்னா a small fragment can growing for என்னன்ற new individual is called Marbal axis. ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன துண்டு என்னவா உருவாகுது அப்படின்னு கேட்டா ஒரு நியூ அனிமலா உருவாகும். இதுதான் மார்பாலக்சிஸ். சரி, எபிமார்பாசிஸ் அப்படின்னு கேட்டா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். இது ஒரே லைன் தான், ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு என்ன சார் மீனிங்? இங்க இழந்து போன டேமேஜ் ஆனங்கிறத விட இழந்து போன ஃபார் ஆக்சிடென்ட்ல லாஸ் ஆன பாடி பார்ட்ஸ் மட்டும் க்ரோ ஆகுது இது அப்படின்னா எபிமார்பாசிஸ். எக்ஸாம்பிள் மார்பாலாக்சிஸ் ஹைட்ரா. ஹைட்ரா நீ எந்த துண்டு போட்டாலும் ஈச் பீஸ் கேன் க்ரோவிங் ஃபார் நியூ அனிமல்ஸ் தட் இஸ் எ மார்பாலாக்சிஸ். இங்க எபிமார்பாசிஸ் தட் இஸ் எ ரீப்ளேஸ் பண்ண லாஸ்ட் பார்ட்ஸ் அல்லது லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். எக்ஸாம்பிள் லிசார்ட், லிசார்ட்ல டெய்ல், ஸ்டார் ஃபிஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ்,
டஸ்டேடா அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ மார்பாலக்சிஸ் எபிமார்பாசிஸ் இது ஒரு சைடு ரெண்டு இப்ப எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஹைட்ரா பிளனேரியா வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் மார்பாலக்சிஸ் ஒன்னு ஹைட்ரா another one is called பிளனேரியா பிளனேரியா இஸ் எ பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படினு சொல்லுவோம் ஆனா அத விட ஒரு பெஸ்ட் வந்து யாரா ஸ்பாஞ்சஸ் தான் ஓகே அட இங்க பிரனேரியா ரீஸ் ரீஜெனரேஷன் ஹைட்ரா ரீஜெனரேஷன் அப்படி சொல்றோம் ரீஸ் வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி மார்பாலக்சிஸ் ரீஜெனரேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஓ பிரனேரியா இப்போ ஆக்சிடென்ட்லி ஓகே கட் ஆஃப் என்ன சார் அப்படிን கேட்டா அது செவரல் பீசஸ் யாரு அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரா ஓ பிரனேரியா ஓ அப்ப ஈச் பீஸ் கேன் ப்ரூவிங் ஃபார் என்ன சார் அப்படினா நியூ இன்டிவிஜுவல் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஹைட்ரா மூணா டிவைட் பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் ப்ரூவ் ஆகும் தட் இஸ் நியூ எலிமெண்ட் ஃபார்ம் ஆகும் தட் இஸ் இது ஒண்ணு நெக்ஸ்ட் இப்ப இங்க இருக்கக்கூடிய பார்ட் ஓகே தென் இது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அண்டர்ஸ்டாண்டா தட் இஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் ஹைட்ரா இப்ப தட் இஸ் ஆக்சிடென்ட்லி கட் செவரல் பீஸ் இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் செவரல் பீஸ் அப்ப ஈச் பீஸ் இஸ் fragment yaar each segment inga unak enna sir form adhu can proving for whole individual idha sir the last parts irundhu unak enna develop a irukku or new animal uruva irukku appo the parts usually retain inga sir avanude original polarity avanude original polarity la unak enna form a irukum with anga enna sir appadina oral end irukliya என்ன ஒண்ணுக்கு பேர் அபோரல் எண்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க ஒரிஜினல் போலாரிட்டி கடைசி என்னது டெண்டகல்ஸ் அப்ப இது ஒரு எண்டு ஓகேவா ஃப்ரம் எங்க இருந்து சார் ப்ரொடியூசிங் பை எங்கன்னு கேட்டா அந்த பேசல் டிஸ்க்ல இருந்து தான் எல்லாமே ஓகே இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ நெக்ஸ்ட் எபிமார்பாசிஸ் இருக்கும் இல்லையா இங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் இதுல ரெண்டு இருக்கு சார் இதுலயும் ரெண்டு ஒன்னு ரிப்பேரேட்டிவ் இன்னொன்னு ரீஸ்டோரேட்டிவ் சொல்லுவோம் ஒன்னு ரிப்பேரேட்டிவ் இன்னொன்னு ரீஸ்டோரேட்டிவ் சொல்லுவாங்க ரிப்பேரேட்டிவ் அப்படிங்கறது என்ன சார் அதுலயே டேமேஜ் ஒன்லி சர்டைன் டேமேஜ்டு பார்ட்ஸ் கேன் க்ரோ இதுல டேமேஜ்டு பாடி பார்ட்ஸ் மட்டும் ரீஜெனரேட் ஆனா ஓகே ஒன்லி டேமேஜ்டு பாடி பார்ட்ஸ் கேன் ரீஜெனரேட் தென் இங்க ரீஸ்டோரேட்டிவ் ஒன்லி சர்டைன் டேமேஜ்டு டிஷ்யூ இதுல ஒன்லி சர்டைன் டேமேஜ்டு அப்ப டேமேஜ்டு பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாத்தீங்க அப்படினா எபிமார்பா பேசுறதுல இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் என்ன சார் அப்படிங்க கேட்ட லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா இதுல 2 டைப்ஸ் இருக்கு ஒன்னு ரிப்பேரேட்டிவ் இன்னொரு ரீஸ்டோரேட்டிவ்னு சொல்வாங்க ரிப்பேரேட்டிவ்ல only டேமேஜ்டு பாடி பார்ட்ஸ் மட்டும் ரீஜெனரேட் ஆனா ரிப்பேரேட்டிவ் ரீஸ்டோரேட்டிவ்ல பாத்தீங்க அப்படிங்க கேட்ட சிவியர் பாடி பார்ட்ஸ் சிவியர் பாடி பார்ட்ஸ் டெவலப் ஆனா ரீஜெனரேட் ஆனா என்ன சார் வேணா ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்
What are the example for restorative அப்படிங்க கேட்டா ஸ்டார்ஃபிஷ் இன்னொரு என்ன சார் அப்படினா லிசார்ட் இப்ப ரெண்டே எதுக்கு சைடு எடுத்து காட்டு அப்படிங்க கேட்டா ரீஸ்டோரேட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஓகே அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ சில ரீஜெனரேஷன் அப்படிங்க கேட்டா ஒரே லைன் தான் ரீக்ரூட் ஆஃப் இன்ஜூர்ட் ரீஜியன் ஆர் டேமேஜ் ரீஜியன் இஸ் கால் ரீஜெனரேஷன் இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹைட்ராவல ஸ்டடி பண்ணவர் யார் அப்படிங்க கேட்டா அபரகாம் ட்ரெம்ப்ளின் சொல்லுவோம் எந்த இயர் அப்படினா 1740 ல இவர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு தி ரீஜெனரேஷன் கேன் கிளாசிஃபை இன்டு டூ டைப் ஒன்னு இஸ் கால் என்ன சார் அப்படிங்கறது மார்பாலாக்சிஸ் அப்படினு சொல்லுவோம் another one is called எபி மார்பாசிஸ் அப்படினு சொல்லுவாங்க மார்பாலாக்சிஸ் அப்படிங்க கேட்டா ஒரே லைன் தான் அதாவது தி பாடி கேன் க்ரோவிங் फ्रॉम தி ஸ்மால் செக்மெண்ட் ஆர் ஹோல் பாடி இல்ல ஒரே லைன் தான் ஹோல் பாடி க்ரோ फ्रॉम எங்க ஸ்மால் செக்மெண்ட் இஸ் கால் மார்பாலாக்சிஸ் அப்படினு சொல்லுவோம் அது ஸ்மால் ஃபிராக்மெண்ட் கேன் க்ரோவிங் ஃபார் ஹோல் ஆர்கானிசம் சொல்வாங்க பட் அது எக்ஸாம்பிள் அப்படினா ஹைட்ரா அண்ட் பிளேனேரியா அண்டர்ஸ்டாண்டா இப்போ அந்த ஹைட்ரா அண்ட் பிளேனேரியா எப்படி சார் போகுது ஆக்சிடென்டல் ஈவென்ட் எதிர்பாராத விதமாக வந்து பாதி அப்படினா ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்ப இட் கேன் கட் செவரல் பீசஸ் நிறைய பீசஸ் டெவலப் ஆகுது அப்ப மேக்ஸிமம் ஈச் பேஸ் பீசஸ் சரி ஈச் ஃபிராக்மெண்ட் ஆர் செக்மெண்ட் கேன் க்ரோவிங் ஃபார் என்ன சார் அப்படினா ஹோல் இன்டிவிஜுவல் அப்ப the parts எல்லாமே யூசுவலி ரிடெயின் எங்க சார் இருக்கு அப்படினா அங்க இருக்கக்கூடிய அந்த オリジナル போலாரிட்டி தான் இது オリジナル போலாரிட்டி இதனுடைய オリジナル போலாரிட்டி இதனுடைய オリジナル போலாரிட்டி அப்படினு சொல்வோம் வித் ஓரல் எண்ட் பை டெவலப்பிங் என்ன சார் டெவலப் ஆகுது அங்க டென்டகல்ஸ் டெவலப் ஆகலாம் ரெண்டாவது என்ன சார் அப்படிங்க கேட்டா அது ப்ரொடியூசிங் பேசல் டிஸ்க் வந்து பாருங்க ஃபார்ம் ஆகும் இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டாவது எபி மார்போசிஸ் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ் அப்படினு சொல்வோம் இதே கேன் கிளாசிஃபை இன்டு டூ டைப் ஒன்னு ரிபேரேட்டிவ் இன்னொரு ரீஸ்டோரேட்டிவ் ரிபேரேட்டிவ் அப்படிங்க கேட்ட ஒன்லி டேமேஜ்டு பாடி பார்ட்ஸ் டெவலப்ட் இன்டு டேமேஜ்டு பாடி பார்ட்ஸ் அப்படினு சொல்வாங்க ரீஸ்டோரேட்டிவ் பாத்தீங்க அப்படினா சிவியர்டு பாடி பார்ட்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும் பட் அத எக்ஸாம்பிள் அப்படிங்க கேட்ட ஸ்டார் ஃபிஷ் அப்படினு சொல்வோம் ரெண்டாவது என்ன சார் அப்படிங்க கேட்ட அங்க இருக்குற லிசார்ட் சொல்லலாம் டெய்ல் ஆஃப் லிசார்ட் ஓகே थैंक यू